அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் வேலைகள் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலை வந்து நடத்துவதற்கு தான் தேர்தல் கமிஷன் என்று ஒரு நிறுவனம் வந்து அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தன்னிச்சையான அமைப்பு, அரசியல் சட்டப்படி தன்னிச்சையான அமைப்பு. அந்த தேர்தல் நேரம் வரும்போது அவங்க நினச்சது தான் முடிவு. யாரும் பிரதமரோ யாருமோ முதல்வரோட கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தேர்தல் சம்பந்தமான விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அதிகமான பவர் இருக்குது. அப்படியான ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ நடந்து கொண்ட காட்சியை பார்க்கும் பொழுது, இப்போ இருக்கிற தேர்தல் கமிஷன் தேர்தலை நேர்மையாக நடத்தாது, அது ஒரு பக்கமாகத்தான் சார்பாகத்தான் இருக்கும் என்பது பல பல சம்பவங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டே இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ கோயம்புத்தூரில் வந்து பலரும் போட்டிடுறாங்க. அதில் பிஜேபியுடைய வேட்பாளராக பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன செய்கிறாரு, போட்டிடுறார். அவர் போட்டியிடும்போது அவரை இப்போ போட்டிடுறதுக்கு இந்த மனு தாக்கல் செய்கிறாங்கள்ல, மனு தாக்கல் செய்வது வந்து வெள்ளை பேப்பர்லாம் கொடுக்க முடியாது. மனு தாக்கல் செய்வதாக இருந்தால் அது ஸ்டாம்ப் பேப்பர் விற்பும்ல, அந்த நான் ஜுடிஷியல்னு சொல்லி அந்த ஸ்டாம்ப் பேப்பர் விற்கும். அதில் 100 ரூபா பத்திரம் வாங்கி என்ன செய்யணும், அந்த பத்திரம் சொல்லுவாங்களே 100 ரூபா பத்திரம், 50 ரூபா பத்திரம்னு, அந்த 100 ரூபா பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தில் தான் எழுதணும். இப்போ எருகிற விவரம் எல்லாத்தையுமே எழுதணும். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஒரு மாநில தலைவருக்கு இந்த ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் கோர்ட்டு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குது, அது நீதிமன்றத்துக்கு ஏதாவது நீங்கள் ஆவணத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட காட்டுவாங்க, உங்கள் லைவில் பார்க்குறவங்களுக்கு. அந்த பத்திரத்தை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் 200 ரூபா பத்திரம் வந்து கோர்ட்டு ஃபீன் உள்ள அந்த பத்திரத்தை வாங்கி கோர்ட்டில் தான் பயன்படுத்தணும், அதில் பதிவு, அதில் கொண்டு பதிவு பண்ணி என்ன செய்கிறார், தாக்கல் பண்ணுறார். அவரை பற்றின விவரங்களை, என் பேர் இது, எனக்கு சொத்து உழவு இருக்குது, நான் அந்த விவரங்கள்லாம் போடுவாங்கள்ல, அந்த நாமினேஷனில் உள்ள அனைத்து விஷயங்களையும் வந்து அந்த 200 ரூபா உள்ள கோர்ட்டு ஃபீ பத்திரத்தில் கொண்டாந்து என்ன செய்கிறார், அவர் எழுதி தாக்கல் பண்ணுறாரு. அதை வந்து பார்த்துட்டு செல்லாதுன்னு நிராகரித்து தேர்தல் கமிஷன் பதிவேற்றிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவர் 2 தாக்கல் பண்ணார். இது தெரிஞ்சு போச்சு, மேலேருந்து வந்துருச்சாங்க, இந்த ஆர்டர் வந்துருச்சு. இவர் வந்து ஒருத்தன் வந்து 2 தாக்கல் பண்ணுவானா, அந்த பத்திரத்தில் ஒன்று தாக்கல் பண்ணார், இந்த பத்திரத்தில் ஒரு தாக்கல் பண்ணார்னு சொல்லி 100 ரூபா பத்திரத்தை உடனே வாங்கி அதில் அதே விஷயத்தை டைப் பண்ணி அவர் 2 தாக்கல் பண்ணியிருந்தார். அது ஒன்று தான் நிராகரிச்சிட்டோம், 2 பண்ணாலே நிராகரிக்கணும். முதல்ல ஒரு விஷயத்தையும் 2 பண்ணுறான், 2 இடத்துல ஜெயலலிதா மனு தாக்கல் பண்ணாங்கன்னு 2 நிராகரித்தாங்களா இல்லையா? அப்போ 2 தாக்கல் பண்ணுறதுங்கிறத பைத்தியக்காரர் ஒருத்தன் பண்ணுவான, விவரம் உள்ள எவனாச்சு வந்து 2 மனு தாக்கல் பண்ணுவானா ஒரே விஷயத்துக்கு? ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 2 பேப்பர் கொடுப்பீங்களா? 2 பேப்பர் கொடுத்தா 2 ஆளுன்னு தான் அர்த்தம், ஒரு ஆளுன்ற அர்த்தம் கிடையாது, ஒவ்வொரு பேப்பரும் ஒரு ஆளுன்ற அர்த்தம். அப்படி இருக்குமா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க. அவர் வந்து 17 நம்பரில் ஒன்று கொடுத்தாரு, அந்த வரிசைப்படி சீரியல் படி, அது 200 ரூபாயுடைய கோர்ட்டு பத்திரம். அப்புறம் 27 நம்பரில் ஒன்று கொடுத்தாரு, அது 100 ரூபாயுடைய பத்திரம், பின்னாடி உள்ள தேர்தல் சேர்க்குறாங்க, அது 100 ரூபா பத்திரம், அது நான் ஜுடிஷியல் பேப்பர், அது நீதிமன்றம் இல்லாமல் பொதுவாக பயன்படுத்துவோம்ல அந்த பேப்பர்னு சொல்லி அந்த ஸ்டாம்பை காட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை முதல்ல போட்டதை நீக்கிட்டு இதற்கு ஏற்றுறாங்க தேர்தல் கமிஷனில், இந்த பேப்பரை ஏற்றி விட்றாங்க, அந்த பேப்பரை காட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வந்துருச்சு ஆர்டர், மேலேருந்து நினைஞ்சிருது உத்தரவு வருது, உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 100 ரூபா பத்திரம் கிடைக்காதா, ஒன்று வாங்கு அதை டைப் பண்ணு, உடனே சில 2 கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் உலகத்தில் எங்கேயா நடக்குமா? அப்பட்டமாக இதே மாதிரி வேறு யார் செஞ்சுருந்தாலும், ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர் போய் எம்எல்ஏக்கு தாக்கல் பண்ணும்போது செஞ்சுருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜெயலலிதா மனுத்து நிராகரிச்சிருக்காங்க, ஒரு நேரத்தில் ஜெயலலிதா தாக்கல் பண்ண மனுவையை நிராகரித்து அவர் போட்டியிடாமல் ஆக்குனாங்க. தேர்தல் கமிஷனுக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ இந்த பவரில் தமிழ்நாட்டுக்குள்ளே இதை செய்கிறாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் இங்கே திராவிட சிந்தனை உள்ள அதிகாரிகள் தானே இருப்பாங்க, அப்படி ஒரு ஆட்சியன்கள் இருக்கிறாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு இங்கே தான் இங்கே பணியாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கூட கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் மேலே உள்ளதை கேட்டு செய்கிறாங்கன்னா அது எப்படி நேர்மையாக நடக்கும்? அப்போ இந்த தேர்தல் கமிஷன் நேர்மையாக நடக்காத ஓட்டு எண்ணிக்கை மற்ற எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும்போது இவங்க என்ன மாதிரி நடப்பாங்க என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அந்த சின்ன ஒதுக்குனல் கூட என்ன செய்கிறாங்க, வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இவங்க ஒதுக்க தேவையில்லை. திமுகவில் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா உதயசூரியன் அவங்களுக்கு தான், அவங்கள எடுத்துக்கிற வேண்டியதான். தேர்தல் கமிஷன் ஒதுக்கிறது கிடையாது, ரெட்டைகளெல்லாம் ஒதுக்க முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு 6% வாக்கு வாங்கினா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆவாங்க. அந்த வாக்கு ஒரு தடவை குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு போயிடும். அப்படியான கட்சிகளுக்கு சின்னம் வந்து தேர்தல் கமிஷன் நினச்சா என்ன செய்யலாம், ஏற்கனவே வச்சுருந்த சின்னத்தை மாற்றலாம், அந்த உனக்கு சின்னம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவுக்கு அங்கீகாரம் கிடையாது,
பாமக அந்த உரிய ஓட்டு வாங்காததுனால அவங்களுக்கு ஒரு சின்னம் கிடையாது. நினச்சா அந்த தேர்தலுக்கு ஒரு சின்னம் கொடுக்கலாம், அடுத்த தேர்தலுக்கு வேறு சின்னம் கொடுக்கலாம், அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் அது கிடையாது, மதிமுகவுக்கும் அங்கீகாரம் கிடையாது. அதே மாதிரி தாமாக்கான்னு வச்சுக்கிறாங்கல்ல வாசனை, அவருடைய இதுக்கும் அங்கீகாரம் கிடையாது. அதே மாதிரி அமமுகவுக்கும் அங்கீகாரம் கிடையாது. அப்போ இந்த சின்ன ஒதுக்குமா என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால், எங்களுக்கு பம்பரம் வேணுன்ட்டு கேட்குறாங்க மதிமுகவில். உனக்கு கிடையாது, ஏன் கிடையாது, நீ வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி, ரெண்டாவது நீ ஒரு தொகுதியில் போட்டிக்கிடுகிறாய், ரெண்டு தொகுதியில் போட்டிக்கிட்டால் தான் தருவோம்னு சொல்லி அவள் பம்பரம் கிடையாதுன்ட்டாங்க. இந்த அறிமுகமான ஒரு சின்ன இருந்தால் தானே ஜெயிக்க முடியும், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு பானையில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு ரெண்டு எம்பி இருக்கிறாங்க, அவங்க வந்து ரெண்டு தொகுதியில் வேறு போட்டி வேறு இடுறாங்க, வேறு மாநிலத்திலையும் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடையாது பானை கிடையாது. அப்போ நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு போயிட்டுருக்குன்னு வைங்களேன், அப்போ பானை கிடையாதுன்னு அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீ அங்கீகரிக்கப்படாத கட்சி. அப்போ முதல்ல சொன்னாங்க ஒரு இடத்துல போட்டிக்கிட்டால் தரமாட்டோம், ரெண்டு இடத்துல போட்டிக்கிட்டால் தருவோம்ட்டு மதிமுகவுக்கு சொன்னாங்க. இவங்க ரெண்டு இடத்துல போட்டிடுறாங்க. அப்போ அவங்க பேசினபடி என்ன செய்யணும், ரெண்டு இடத்துல போட்டிடுற விடுதலை கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கலை. அதே நேரத்தில் வந்து பாமக அங்கீகரிக்கப்படாத கட்சி, எப்போ பிஜேபியில் அக்ரிமெண்ட் போட்டாங்களோ உடனே மாம்பழம் கிடச்சிருச்சு. பாமகவுக்கும் அங்கீகாரம் இல்லை, அவங்களுக்கு இதே மாதிரி இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா பாமகவுக்கும் இவங்களுக்கும் பாமக எம்பி கூட கிடையாது, விடுதலை சிறுத்தைக்கு எம்பி இருக்குது, ரெண்டு எம்பி இருக்கிறாங்க. அப்படி இருந்து கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாமகவுக்கு வந்து மாம்பழம், விடுதலை சிறுத்தைக்கு பானை கிடையாது. அப்பட்டமாக தாமாக்காண்டு வாசனுடைய கட்சி இருக்குது, அது வந்து மூப்பனார் காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்சி எங்கே இருக்குன்னு தெரியலை, தேர்தல்களில் பல தேர்தல்களில் அவங்க பங்கே எடுக்கலை. அப்படியான ஒரு கட்சி என்ன செய்யுது, கூட்டணியில் மூணு சீட் வாங்கிட்டாங்களா, அவங்களுக்கு அந்த சைக்கிள், பழைய காலத்து சைக்கிள் சின்னம், அந்த சைக்கிள் சின்னம் வந்து வேறு மாநிலத்தில் வேறு கட்சிகள் கொடுக்கப்பட்ட சின்னம், அது கொடுக்கவே கூடாது சொல்லப்போனால், இவங்க அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லி. ஆனால் என்ன செய்கிறாங்க, பிஜேபியில் கூட்டணி வச்ச ஆளுக்கு இருக்கலாம் சின்னம், அது ஒரே கேட்டகரியில் எல்லோரும் வர்றாங்க. என்ன சொல்லப்போனால், அவர் அமமுகன்னு ஒருத்தர் வச்சுருக்கார் பாருங்க, அவருக்கு குக்கரை கொடுக்குறாங்க. அவர் குக்கருங்கிறது ஒரு தேர்தலில் குக்கரில் போட்டிக்கிட்டார், அடுத்த தேர்தலில் வந்து பரிசு பொட்டின்னு ஒன்று கொடுத்தாங்க அதில் போட்டிட்டார். அவர் குக்கர் அவருடைய சின்னமே இல்லை. அப்படி இருக்கும்போது கூட என்ன செய்கிறாருன்னா, ஒரு தடவை குக்கரில் போட்டிடுறாங்களே தவிர அடுத்த தடவை பரிசு பொட்டியில் தான் போட்டிக்கிட்டார். பரிசு பெட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுப்பாங்கல்ல, அதில் தான் போட்டிக்கிட்டார். அவர் போய் எனக்கு குக்கர் வேணுங்கிறார், குக்கர் உடனே கிடைக்குது. அவருக்கு எம்எல்ஏயும் கிடையாது, எம்பியும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் ஓட்டும் கிடையாது. அவங்களுக்கு நினச்ச சின்னம் கொடுக்குதுன்னா, இந்த தேர்தல் கமிஷன் எப்படி இந்த தேர்தல் நடத்தும், அப்போ இந்த தேர்தல் கமிஷன் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை இழந்து கொண்டு வருகிறார்கள். தேர்தல் முடிவு அறிவிப்பதிலையும் ஜெயித்தவனை தோத்ததை அறிவிப்பாங்க, தோத்தவனை ஜெயித்ததை அறிவிப்பாங்க, எந்த ஒரு லெவலுக்கும் போகிற முடிவோடு தான் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.